12 நாட்களாக ஒசூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோதண்டராமர் சிலை கர்நாடக எல்லைக்குள் சென்று அடைந்தது. பெங்களூரு நகரில் உள்ள ஈஜிபுரா என்ற பகுதியில் நிறுவப்படுவதற்காக 108 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கொரக்கோட்டையில் செதுக்கப்பட்டது. கொரக்கோட்டை மலையிலிருந்து 350 டன் எடை, 64 அடி உயரம், 26 அடி அகலம் கொண்ட கல் வெட்டி எடுக்கப்பட்டு அதை வைத்து கோதண்டராமரின் சிலைக்கு முகம் கைகள் மட்டும் வடிவமைக்கப்பட்டது. இதையடுத்து கோதண்டராமர் சிலை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 240 டயர்கள் கொண்ட பிரம்மாண்ட சரக்கு லாரியில் ஏற்றி பெங்களூருக்கு புறப்பட்டது. ஆனால் வரும் வழியில் பல்வேறு இடையூறுகளை சந்திக்க நேரிட்டது. சிலையின் பிரம்மாண்டத்தால் பல்வேறு இடங்களில் சிறப்பு வழிகள் அமைக்கப்பட்டன. கட்டிடங்கள் உடைக்கப்படும் சூழல் பல இடங்களில் எழுந்தது. இதனால் ஆங்காங்கு நிறுத்தப்பட்ட கோதண்டராமர் சிலைக்கு பக்தர்கள் பூஜை செய்து வழிபாடு செய்தனர். இந்த நிலையில் தொடர் மழையாலும் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாகவும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பரப்பு ஏற்பட்டதன் காரணமாக தற்காலிக மண்சாலை அமைக்கும் பணி தொடர்ந்து சிக்கலுக்குள்ளாகி வந்தது. ஒரு வழியாக சாலை அமைக்கும் பணி முழுமையாக நிறைவடைந்திருந்த நிலையில் நள்ளிரவில் கோதண்டராமர் சிலை பேரண்டப்பள்ளியிலிருந்து தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மண்சாலையை கடந்தது. இவ்வாறு மெதுவாக பயணம் செய்த கோதண்டராமர் சிலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகேயுள்ள பேரண்டப்பள்ளி என்னும் இடத்தில் கடந்த 12 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பேரண்டப்பள்ளி தென்பெண்ணை ஆற்றின் மீது உள்ள உயர்மட்ட தேசிய நெடுஞ்சாலை பாலத்தின் மீது 380 டன் எடையுடைய சிலை செல்ல நெடுஞ்சாலைத்துறை அனுமதி மறுத்திருந்ததால் ஆற்றின் குறுக்கே தற்காலிக மண்சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. பல்வேறு சிக்கலுக்குள்ளாகி வந்த கோதண்டராமர் சிலை கர்நாடகாவிற்குள் வந்து அடைந்திருப்பது ஆன்மீகவாதிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்திப்பேளை பகுதியில் இருந்து பெங்களூரு சிட்டி பகுதி வரை இனிமேல் எப்படி கோதண்டராமர் சிலையை எடுத்துச் செல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் இனிதான் நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை சிலையை ஏற்றிச் செல்லும் லாரி சந்திக்கும். ஆனால் அதற்கு மாற்று வழி வைத்திருப்பார்கள் என்றும் கருத்துக்கள் நிலவுகிறது. இரவு நேரங்களில் போக்குவரத்து இடையூறு இல்லை என்பதால் இரவோடு இரவாக கோதண்டராமர் சிலை ஒசூர் வழியாக தற்போது கர்நாடக எல்லையை அடைந்திருக்கிறது. ஒசூர் அடுத்த தர்கா என்னும் இடத்தில் அதிகாலை நிறுத்தி வைக்கப்பட்ட கோதண்டராமர் சிலை கர்நாடக எல்லைக்குள் உள்ள அத்திப்பேளை பகுதிக்கு காலை 10 மணி அளவில் நுழைந்திருக்கிறது. கர்நாடக எல்லையான அத்திப்பேளை பகுதி ஏறத்தாழ பெங்களூரு தான். எனவே இன்றே கோதண்டராமர் சிலை பெங்களூரு அடைந்து விட்டது என்றும் சொல்லலாம்.